வணக்கம் நண்பர்களே, நான் உங்களுக்கு கிரிதர். ஒரு நெக்பேண்டோட ரிவ்யூ நம்ம பார்க்க போகிறோம். போல்ட் கம்பெனிலேருந்து வந்திருக்கக்கூடிய ஜி சார்ஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நெக்பேண்ட் இது எப்படி இருக்குது அப்படிங்கிறத இந்த பதிவில் நம்ம இன்னைக்கு பார்ப்போம். போல்ட் ஆடியோவில் இருந்து தொடர்ந்து நிறைய ஆடியோ ப்ராடக்ட்ஸ் அவங்க விதவிதமான ஆடியோ ப்ராடக்ட்ஸ் லான்ச் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸோ இந்த நெக் பேண்ட் பார்த்தீங்கன்னா இதோட விலை வந்து 1500 ரூபாய்க்கு அவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. இன்றைய விலையை தெரிஞ்சுக்கிறதுக்கு வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் இருக்குது, அதை கிளிக் பண்ணி நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். பட் இந்த நெக் பேண்ட் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி பாக்ஸ் எப்படி இருக்குது, பாக்ஸுக்குள்ளே என்னென்ன வருது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்குவோம். ஸோ பாக்ஸ் பேக்கேஜிங் பார்த்தீங்கன்னா ஒரு நடிகருடைய படம் போட்டிருக்காங்க, அவர் பேர் விஷால் குஷால், அதை போட்டிருக்கு. பட் பாக்ஸ் திறந்தவொடனே உள்ளுக்குள்ளே இந்த நெக் பேண்ட் தவிர இதை சார்ஜிங் பண்ணுறதுக்கு ஒரு யூஎஸ்பி டைப் சி கேபிள் கொடுத்துட்றாங்க. ஸோ இப்போலாம் பார்த்தீங்கன்னா எல்லா நெக் பேண்ட் மேனுஃபேக்சரர்ஸும் டிடபிள்யூஎஸ் மேனுஃபேக்சர்ஸும் அவங்க வந்து யூஎஸ்பி டைப் சிக்கு மாறினது வந்து ரொம்பவே ஒரு நல்ல விஷயமா இருக்குது. அது தவிர எக்ஸ்ட்ரா இயர் டிப்ஸ் வந்து 2 சைஸில் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ஏற்கனவே மீடியம் ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸ்மால் மற்றும் லார்ஜ் வந்து பாக்ஸுக்குள்ளே இருக்குது. யூசர் மேனுவல் அப்புறம் வாரண்டி ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு ஒரு ரிமைண்டர் ஒன்று ஸ்லிப் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ 1 இயருக்கான வாரண்டி இந்த ப்ராடக்ட்டில் உங்களுக்கு கிடைக்குது. இந்த நெக் பேண்டோட டிசைன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். நம்மளுடைய கழுத்தை சுற்றி போகக்கூடிய இந்த நெக் பேண்ட் பார்த்தீங்க அப்படின்னா திக்காக இருக்குது, பட் நல்ல ஒரு ஃப்ளெக்சிபிளான மெட்டீரியல் கொடுத்துருக்காங்க. ஓவராலாக அந்த நெக் பேண்டோட சைஸுவே பார்த்தீங்க அப்படின்னா பெருசாக தடிமனமாக இருக்குது. இது தொலைஞ்சு போயிடக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க வந்து கான்சியஸாக நெக்கில் வந்து உங்களுக்கு ஒரு நெக் பேண்ட் இருக்குது அப்படிங்கிற ஒரு ஃபீல் எப்போவுமே இருக்கும். ஆனால் இதில் டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா ஜாகிங் போகிறவங்கிற மாதிரிலாம் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம், இல்லை ஜிம்முக்கு போகிறப்ப யூஸ் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா இந்த ஹெவியாக இருக்கிறது கொஞ்சம் இடையூறாக இருக்கும். பட் நல்ல மெட்டீரியலில் பண்ணியிருக்காங்க, நல்ல ஒரு பில்டு குவாலிட்டி, ஓவராலாக ஃபினிஷிங் பார்த்தீங்க அப்படின்னா நீட்டாக இருக்குது. ஒரு ப்ரீமியம் ப்ராடக்ட் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஃபினிஷிங் இதில் கொடுத்துருக்காங்க. இதில் இருந்தக்கூடிய வயர்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த எண்ட்ஸ்லேருந்து கீழ்ப்புறத்துலேருந்து வராமல் நடுவில் இருந்து வருது. வயர்ஸ்னுடைய திக்னஸ் ஓகே பரவாயில்ல. இந்த இயர் டிப்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா மேக்னெட்டால் ரெண்டும் அட்டாச் பண்ணக்கூடிய ஒரு ஆப்ஷன் இதில் கொடுத்துருக்காங்க. இப்போ எல்லா நெக் பேண்ட்லேயும் அந்த ஆப்ஷன் வருது. பல நெக் பேண்டு மாதிரி இந்த நெக் பேண்ட்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மேக்னெட்னால எந்த யூஸும் கிடையாது. சும்மா உங்களுடைய நெக்கில் நீங்கள் மாட்டிருக்கிறப்போ ஒரு செக்யூர் ஃபிட்டிங்காக இந்த மேக்னெட்டை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். மற்றபடி ப்ளே பண்ணுறது, பாஸ் பண்ணுறது, பவர் ஆஃப் பண்ணுறது அந்த மாதிரி ஆப்ஷனை இதில் கொடுக்கல. இயர்பட்ஸ் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா மெட்டலில் கொடுத்துருக்காங்க. சைஸ் கொஞ்சம் பெருசாக தான் இருக்குது. பட் நீங்கள் காதில் மாட்டியிருக்கிறப்போ எந்த ஒரு நிலைமையிலையும் கீரை விழுந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இயர் டிப்ஸ் தவிர இயர் விங்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ பர்ஃபெக்டான ஒரு ஃபிட்டிங் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும், அதில் எந்த டவுட்டும் கிடையாது. இந்த மீடியா கண்ட்ரோல் சென்டர் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3 பட்டன் மீடியா கண்ட்ரோல் சென்டர் கொடுத்துருக்காங்க. மேலே வந்து பவர் பட்டன் ப்ளஸ் அந்த மல்டிபக்ஷன் பட்டன் இருக்குது. அது கீழே ப்ளஸ் மைனஸ் பட்டன் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு, ட்ராக்கை நீங்கள் மாற்றுறதுக்கு எல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். கால் அட்டன் பண்ணுறது, கால் டிஸ்கனெக்ட் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்கும் இந்த பவர் பட்டன் சிம்பிள் போட்டுருக்கு. அந்த மெயின் மல்டிபக்ஷன் பட்டன் தான் நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும். சார்ஜிங் பண்ணுறதுக்கு சைடில் ஒரு ஸ்லாட் கொடுத்துருக்காங்க, யூஎஸ்பி டைப் சி போர்ட் இதில் இருக்குது. மைக்ஸ் மற்றும் எல்இடி இண்டிகேட்டர் எல்லாமே ஒரு சைடில் உங்களுக்கு இருக்குது. பட் இது இவ்வளோ பெருசாக இருக்கிறதுக்கான ஒரு முக்கியமான காரணம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா இதனுடைய பேட்டரி லைஃப். ஒரு தடவை சார்ஜ் போட்டோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 40 hours 2 நாள் வரைக்கும் நீங்கள் சார்ஜ் போடாமல் கண்டினியூஸாக நீங்கள் பாட்டு கேட்கலாம் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கிறதுனால தான் இவ்வளோ பெரிய சைஸில் அவங்களுக்கு பெரிய பேட்டரி அவங்க ஃபிட் பண்ண வேண்டியதாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். சரி, பேட்டரி பற்றி அப்புறம் சொல்கிறேன். உங்களுக்கு இப்போ சவுண்டு குவாலிட்டி பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து பேஸ் பீரியலுக்காக பண்ண ஒரு இயர்ஃபோன். அதிகமான ஒரு பேஸ் இருக்குது, நல்ல ஒரு பவர்ஃபுல்லான ஒரு டீப்பான ஒரு பேஸ் இதில் கொடுத்துருக்காங்க. சில சமயம் அந்த டீப் பேஸ் பார்த்தீங்க அப்படின்னா வாய்ஸினுடைய கிளாரிட்டியுமே இன்ஸ்ட்ருமெண்ட்டுடைய கிளாரிட்டியுமே லைட்டாக அஃபெக்ட் ஆகிற மாதிரி இருக்குது. ஒரு டிஸ்டிங்க்டான ஒரு சவுண்ட் சிக்னேச்சர் இல்லை. இதனுடைய சவுண்ட் சிக்னேச்சர் பார்த்தீங்க அப்படின்னா முழுக்க முழுக்க ஒரு பேஸ் மட்டும்தான் இதில் இருக்குது. சில ரொம்ப சில் நோட்ஸ், இந்த ஹை நோட்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அதெல்லாம் கொஞ்சம் ப்ராமினெண்ட்டாக கேட்குது. பட் நீங்கள் கேட்கக்கூடிய பாட்டு பார்த்தீங்க அப்படின்னா வோக்கல்ஸ்க்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து கேட்கக்கூடிய பாட்டாக இருந்துச்சு அப்படின்னா அந்த வாய்ஸ்லேயுமே அப்பப்போ லைட்டாக ஒரு பேஸ் தூக்கலாக இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. எண்ட் ஆஃப் த டே இந்த ப்ராடக்ட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பேசி மியூசிக் நீங்கள் கேட்குறவராக இருந்தீங்க அப்படின்னா நல்ல ட்ரம்ஸு, நல்ல பீட்ஸு, நல்ல குத்துப்பாட்டெலாம் கேட்குறவராக இருந்தீங்க அப்படின்னா இந்த இயர்ஃபோன் நீங்கள் என்ஜாய் பண்ணுவீங்க. ஒரு கர்நாடிக் சாங், ஒரு சாஃப்ட் மியூசிக், ஒரு இன்ஸ்ட்ருமெண்டல் மியூசிக் அந்த மாதிரி கேட்குறவராக இருந்தீங்க அப்படின்னா இந்த இயர்ஃபோன் உங்களுக்கு செட் ஆகாது. லோ லேட்டன்சி மோடு, கேமிங் மோடு இதெல்லாம் இதில் கிடையாது. பட் நீங்கள் சாதாரண சின்ன சின்ன கேம்லாம் நீங்கள் விளையாடலாம். யூடியூப்ல வீடியோ கிளிப் பார்க்கறதுக்கோ இல்லை படம் பார்க்குறப்போ லிப்ஸிங்க் இஷ்யூ அவ்வளோவா நான் ஃபீல் பண்ணலை. கால்ஸுடைய குவாலிட்டியுமே சர்ப்ரைசிங்லி நல்லா இருக்குது. ஒரு சாம்பிள் நீங்கள் பாருங்கள். இப்போ இந்த போல்ட் சி சார்ஜில் பேசிகிட்டு இருக்கிறப்போ என்னுடைய வாய்ஸ் குவாலிட்டி எப்படி இருக்குன்னு நோட் பண்ணுங்கள். இன்டோரில் உட்காந்து தான் பேசிகிட்டு இருக்கேன். இப்போ அவுட்டோரில் போய் பேசுகிறப்போ சுற்றி இருக்கிற டிராஃபிக் நாய்ஸை தாண்டி நான் பேசுகிற உங்களுக்கு கிளியராக கேட்குதா, இல்லை டிராஃபிக் நாய்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் நோட் பண்ணுங்கள். இந்த இயர்ஃபோன் வந்து ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் பண்ணுது. ஸோ டக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு காமன் நேரத்துக்குள்ளேயே ஃபுல் சார்ஜ் ஆயிடுது.
ஆனால் ஒன்ஸ் ஃபுல் சார்ஜ் ஆயிடுச்சு அப்படின்னா இதை நான் வந்து இது ஆக்சுவலாக அந்த ப்ராடக்ட் எனக்கு வந்து ஒரு ரெண்டு வாரம் ஆயிடுச்சு. இதை கம்ப்ளீட்டாக ரெண்டு தடவை நான் ட்ரெயின் பண்ணி அதுக்கப்புறமா ரிவ்யூ சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தேன் அப்படின்னா அதுக்கே பார்த்தீங்கன்னா ட்ரெயின் ஆகவே மாட்டேங்குது. ஸோ பேட்டரி லைஃபை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஒரு டிபெண்டபிளான ஒரு இயர்ஃபோனாக எந்த இயர்ஃபோன் உங்களுக்கு அமையும். இதனுடைய விலை 1500 ரூபா அப்படின்னு பார்க்குறப்போ நம்ம சேனல்லே ரீசெண்டாக வந்து ரிவ்யூ பண்ண இந்த ஓப்போனுடைய M32 கம்பேர் பண்ணி எப்படி நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் கேட்கலாம். பட் அந்த மாதிரி கம்பேரிசனுக்குலாம் பெஸ்ட்டாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா GSS Score Card இருக்கும், அந்த ஸ்கோர் கார்டை பார்த்து நீங்கள் கம்பேர் பண்ணிக்கலாம். பட் குயிக்காக சொல்லணும் அப்படின்னா M32 வந்து உங்களுக்கு ஒரு பேலன்ஸ் சவுண்ட் சிக்னேச்சர் கிடைக்கும். பேஸ் அதில் இருந்தாலுமே நல்ல ஒரு டீப்பான டிஸ்டிங்கான ஒரு பேஸ் இருக்குது. இதில் வந்து ஓவர் பேஸியாக இருக்கிறதுனால இது வந்து பேஸ் பீரியடுக்கு மட்டுமே இந்த இயர்ஃபோன் செட் ஆகும். அதோடைய பில்டு குவாலிட்டி பார்த்தீங்கன்னா பெருசாக இருக்குன்னு நான் சொல்லியிருந்தேன். பட் இருந்தாலும் பட் இந்த இயர்ஃபோன் அதை விட பெருசாக இருக்குது. பட் பார்க்குறதுக்கு எது லுக்காக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு M32 விட இது பார்க்குறதுக்கு கொஞ்சம் அந்த சின்ன ஒரு மெட்டல் ஆக்சன்ட் இதெல்லாம் பார்க்குறதுக்கு எனக்கு இந்த போல்ட் ஆடியோனுடைய ப்ராடக்ட் பார்க்குறதுக்கு கொஞ்சம் லுக்காக இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் பண்ணேன். இன்னொரு முக்கியமான ஒரு வித்தியாசம் என்ன அப்படின்னா ஓப்போ M32 வந்து ரெண்டு டிவைஸில் நீங்கள் பேர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா குவிக் சுவிட்ச் ஓவருக்கான ஆப்ஷன் அதில் இருக்குது, இதில் அந்த ஆப்ஷன் கிடையாது. என்னுடைய தேர்வு ஓப்போனுடைய M32. ஸோ உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத பாருங்கள். உங்களுக்கு வந்து பேசி மியூசிக் ரொம்ப பிரியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த இயர்ஃபோன் நீங்கள் தாராளமாக வாங்கலாம். அதை விட இதில் பேட்டரி லைஃப்பும் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. ஸோ அதிகமாக டிராவல் பண்ணுறவங்க சும்மா சும்மா சார்ஜ் போட்டுருக்க முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து தாராளமாக இந்த போல்ட்டினுடைய ZCharge நீங்கள் வாங்கலாம். இது வாங்குறதுக்கான லிங்க் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பரோட ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். அடுத்த ஒரு பதிவு உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை உங்கள்கிட்ட இந்த விடை பெறுவது உங்கள் நண்பர் கிரிதர். வாழ்க தமிழ், வளர்க பாரதம். நன்றி, வணக்கம். We'll be right back.